பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கடவுளை யார்கிட்ட போய் கேக்குறது? எக்ஸ்கியூஸ் மீ, கோ தட் சைட். ஐயோ தள்ளுங்க ப்ளீஸ். போயா? ஓ மை காட், புரியங்க. அது எங்கட்ட கூட வாடி இல்லையா? நோ ப்ராப்ளம், இட்ஸ் மை ப்ளஷர். டேக் இட், நோ ப்ராப்ளம். இது உங்க பேக் தான். அது சரி, இதெல்லாம் உன்னோட பேகா? யூ ஸ்டூபிட் இடியட் ஃபூல். ஏய் போடா. அப்ப உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ரோஷம் கூட வரும். நடக்கற வழியிலே வண்டிய தள்ளிட்டு வருவ. கோப்பத்தா கண்ணு தெரியல உனக்கு? இது பப்ளிக் பிளேஸ், தரைய பார்த்து நடக்கணும். குருட்டு முண்டோ. என்னது? என்ன சொன்னே? குருட்டு முண்டோனே. இன்னொரு வாடி சொல்லு. குருட்டு முண்டோ. இன்னொரு வாடி சொல்லு. குருட்டு முண்டோ. நீ இதுவும் சொல்லுவ? இதுக்கு மேலயோ? ஐயோ ஐயோ, என்ன தூக்குறாங்களே. குருட்டு முண்டோ, குருட்டு முண்டோ, குருட்டு முண்டோ. முதல் தடவை ஃப்ளைட்ல ஏறற போல இருக்கு. சந்தைக்கு போற மாதிரி மஞ்சப்பையும் கையுமா வந்திருப்பாளோ? நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். சரி. Do you like to have the chocolate? பஞ்ச். ஓகே. You ma'am? மோக்லையா பஞ்ச வைப்பாங்க? தேங்க்யூ. கங்கா தீர்த்தம் அது. ஆண்டவா, பைலட்டோட கையில இருந்து இந்த பிளைட் மிஸ் ஆகி கடலுக்குள்ள விழுந்தா கூட போன தடவை மாதிரி என்ன மட்டும் காப்பாத்து ஆண்டவா. தீர்த்தம், தீர்த்தம், தீர்த்தம். ஹலோ சார், எங்க போற? நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் சார். எந்த கல்யாணம்? என்ன கல்யாணம்? என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சார். எந்த ஃப்ரெண்ட் சார்? எனக்கு எக்கச்சக்கமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட் வெள்ளசாமி. எப்படி இருப்பா? ஆளு கருப்பு, ஆனா பேரு வெள்ளசாமி. கல்யாணத்துக்கு போற, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போற, வசதியா இருக்க போல இருக்கு. இந்த போலீஸ்காரங்களே இப்படிதான் சார், யார பார்த்தாலும் சந்தேகப்படுவீங்க. நல்லா இருந்தா பிடிக்காது. சரி சரி, உட்கார். போகும்போது என்ன பார்த்துட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. கிழிஞ்சது போ, இதுவும் லேட்டா? இதெல்லாம் என்ன ரோட்லயா போகுது? Thank you.
जी आपको साहब बुला रहे हैं। முன்னாடி பாத்து கொஞ்ச நேரம் சார். ஆச்சா சார், ஓகே கிவ் இட் கொடுங்க. தேங்க்ஸ் சார். பாப்பா வர சார். என்னதுக்குடா போலீஸ் பிடிச்சது? திருடங்கள போலீஸ் இல்லாம வேற யார் பிடிப்பாங்க? ஐயோ அப்ப மாற போயிடுச்சா? மெதுவா சொல்றேன். அப்ப நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமா? ஒண்ணு வேஸ்ட் ஆகல. அம்மா அந்த பொண்ணுங்க எங்க பொண்ணு? உள்ள ஒரு பொண்ணு பின்னாடி போ சொன்னால. ஐயா அந்த ஒல்லி ஃபிகரா, அது பின்னாடி அவன்டா போவான். நான் கொஞ்ச தூரம் போயிட்டு வந்துட்டேன். காம்புக்கு சேலை சுத்தலமா. ஐயோ போலீஸ்க்கு பயந்து நான் அந்த மாலைய பொண்ணோட பேக்ல வச்சிருக்கேன்டா. ஐயோ அவன் டாக்ஸி பிடிச்சு போயிட்டாளேடா. டாக்ஸி பிடிச்சு போயிட்டாளா? ஏர்போர்ட் டாக்ஸியா? வா கவுண்டர்ல போய் பார்க்கலாம். எங்க போறான் தெரியலையே. அவ கிடைக்கலன்னா நான் காலி. Excuse me, in which room, Mr. Felix? 1 minute. He's in 227. Could you please connect me? Yeah. Sorry, ma'am. He is in D&D. What? Do not disturb. But I have to speak to him. No, you can't. Enna kashtam idu. Please, try to understand me. Enna venum? Na 227 la irukra Mr. Felix paakradhukaga vandirken. Na ipo avara paathi aaganum. Avar anga da madam irupaaru. Oru vela kulichittukla. Ipo paaka mudiyadhu. Neenga wait pannunga. D&T மாறணும்னு நானே சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஹோட்டல் இப்படிதான் மேம். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அங்க வெயிட் பண்ணுங்க. ஹாய். தமிழ் தானே நீங்க? டாய்லெட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் இப்ப வந்துடுறேன். இந்த பேக் கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? ஓ நோ ப்ராப்ளம். வேணும்னா அதையும் வச்சிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்ஸ். ஓகே. ஹலோ, என்ன பிரச்சனை? என்னோட பேக் காணோம். பேக் போச்சா? ஏய் பட்டிக்காடு, பேக் எங்க போச்சா? ஏன் பேக் காணப்பட்ட உடனே வந்துச்சு? உன் பேக் தான். நான் அதை என் பேக்னு சொல்லவே இல்லையே. ஆனா உன் பேக் இருந்தாலும் என் பேக் இருந்தாலும் பேக் பேக் தானே. வெயிட் வெயிட் வெயிட். மேடம் இவர உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த ஆளு என்ன ஏர்போர்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான். நிச்சயமா இந்த ஆளு தான் என் பேக் எடுத்துட்டு. ஏய் மரியாதையா பேசு. அப்புறம் நீங்க இங்க வந்தீங்க? நான் ஒரு ஆளை பார்க்க வந்தேன். யார? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் யாருன்னு கேக்குறேன். அசோக். 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 எந்த அசோக்? அசோக சக்கரவர்த்தி. ஹலோ, நீங்க சொல்றது ராஜா? இது அந்த ராஜா இல்ல, இது பெங்காலி சக்கரவர்த்தி. சரி, அவருக்கு என்ன பிசினஸ்? வார். வார். என்னது வாரா? குவைத் வாரா இல்ல ஈராக் வாரா? அந்த மாதிரி இல்ல, இந்த வார. இது இந்த செருப்பு பேக்ல எல்லாம் வரும்ல. வார் வார். இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிசினஸ் இருந்தா உனக்கு என்ன? நீ போய் உன் பிசினஸ் பாரியா. கால் தி போலீஸ். முன்ன பார்த்ததை விட ரொம்ப இளைச்சி போயிட்டீங்க. இத புடிங்க. ஹலோ, நீ சார் கிட்ட சொன்னல ஒருத்தங்கிட்ட உன் பேக பாத்துக்க சொன்னு? அவன் பிரவுன் கலர் சூட்டா போட்டிருந்தான், கண்ணாடி போட்டிருந்தானா? உனக்கு தெரியுமா இந்த ஆளு? பேக் வாங்கி தரவா? ஏய் புது மாடல் பென்ஸோட ஸ்டீரிங். வண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாளைக்கே டெலிவரி பண்ணிடுறேன். என்னடா இவன்? இவன் டேய், இந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்த பொருள் எங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது. உனக்கு தெரியாதல்ல? சொல்றா. ஏய் நான் உனக்கு ஷேர் கொடுத்துறேன். ஷேர் நான் தரேன். ஐயோ மவுடி அடி. அத எடுத்து குடுறா. ஒண்ணு பேக்ல எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு தரேன். ஏன் பேக்ல என்ன இருக்கு தெரியும்? நான் பாக்குறேன். ஒரு பேக்ல என்னென்ன இருக்கும் எனக்கு நல்லா தெரியும். எங்க அது? ஐயோ எங்க என்னோட மணிமால? அது காணோம். ஐயோ இங்க குடு. எங்க அதெல்லாம்? அதை வித்துட்டேன். வித்து கடல அடிச்சுட்டேன். இதுல இருந்து வேற ஏதாவது கிடைச்சதா உனக்கு? கிடைக்கல. கிடைக்கல. ஒண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் என்ன போகும் உனக்கு தெரியாது. இது திருடங்க வாழ்ற இடம். இங்க இருந்து ஓடி போயிடு.
போக மாட்டேன். அது காது போக மாட்டேன். வெளிய போடி. என்ன ஜங் 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 பிராடியா வர தண்டவளத்துல தலை வச்சு படுக்க போற வரியா? ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல. நீ வேற என்ன இருந்தாலும் நீ ஒரு நல்ல கருத்துக்கு போற. இந்த இத வெச்சுக்கோ. ஐயே திருடு பசங்க காசுல எனக்கு வேண்டாம். வெச்சுக்க. ஏய் வேண்டாம்னா போ. ஆணவக்காரி ஏய் உனக்கு கொடுத்ததா பாவம் அந்த ஆளுக்காக கொடுத்துருக்கலாம். இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி பார்த்தா கொன்னுடுவேன். இப்போ ஃப்ரெண்டுகள் அனுப்பிப்பறியா மாலையிட. கேப்டன் சார் நில்றா. ஜனநாயகமே என்ன தெருவோரத்துல இருக்கிற பிச்சைக்காரியா? இல்ல அப்புறம் என்ன? நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்? ஒரு மனுஷத்தன்மை. உண்மையிலேயே மனுஷத்தன்மை உண்டா இல்லையா? ஒரு பொண்ணுங்கிறதுனாலதான் நான் இந்த உதவி செஞ்சேனா நீங்க என்கிட்ட கேளுங்க. நிச்சயமா இல்ல. ஒரு ஆணா இருந்தாலும் நான் இதைத்தான் செய்வேன். காரணம் என்ன? மனுஷத்தன்மை. என்ன இது பேச மாட்டேங்கிறீங்க? ஏமாண்டி மீரு நான் காடேதண்டி மீரு தெலுங்குல சப்பண்டி
அப்ப நான் தமிழ்ல செப்புனது தப்பா போச்சா? ஒண்ணும் காது. அப்பா இது ஒழுங்கா இருக்கு. நன்றி. எத பண்றியா? யார பண்றீங்க? நன்றி தேங்க்ஸ் னு சொன்னேன். ஓ இப்பதான் புரியுது. 1450 ரூபாய் 50 காசு கிடைச்ச பரிசு தான் நன்றின்னு. இந்த வெள்ளக்காரங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் கேட்காமே இருந்திருக்கலாம். ஐயோ சார் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே. ₹1450.50 ஒரு சராசரி மனுஷன் சம்பாதிக்கணும்னா. ஹலோ உங்க காசை நான் கொடுத்துடுறேன். 1450 கட்டாத. உன் அட்ரஸ் கொடு. பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பக்க எனக்கு அட்ரஸ் இல்ல. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே எங்க இருந்து வந்து தொலைஞ்சா. எனக்கு இதெல்லாம் வேணுங்க. 1450 ரூபாய் 50 பைசா கொடுத்த எனக்கு இதெல்லாம் வேணும். சார் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சார். இல்ல இத தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் அனுப்புறதுனால கேக்குறேன். எதுக்காக மெடிக்கரி வரைக்கும் மூட்டை கட்டிக்கிட்டு போறேன்? அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்னென்னமோ சொன்ன காக்கி சட்டக்காரங்க. ஐயோ இவன் தொல்ல தாங்க முடியலையே. உங்ககிட்ட போலீஸ்காரங்க கேட்டா எல்லா உண்மையும் சொல்லுவேன். ஆனா உனக்காக 1450 ரூபாய் 50 பைசா செலவு பண்ணி டிக்கெட் எடுத்த என்கிட்ட சொல்ல மாட்டேன். நிறுத்தியா சும்மா கும்பிடு போட்டு நான் என்ன அனுமன் சாமியா? ஏச்சு போய் எங்கிறது கும்பிடு போட்டே சாவடிக்கிறான். ஒப்பத்தா இந்த பக்கம் வந்துடாத. எங்க போனா இந்த பொண்ணு? ஐயோ டேய் போயிங்க. ஓடி வா உள்ள வா. ஒலிம்பிக் ஜோதியை பிடிச்ச மாதிரி வராள. ஓடி வா அந்த பாட்டில தூக்கி போடு. சீக்கிரம் வந்து ஏறு. ஓடி வா. பேக் விட்டுறாத விட்டுறாத. நான் இறங்கினதா பின்னாடி ஊர் பேர் தெரியாத இடத்துல தன்னந்தனியா மாட்டிக்கிட்டேன்னு நான் இறங்கி உதவி செஞ்ச பாரு என்ன செருப்பால் அடிக்கணும். என்ன அடிக்கிறியா? சாரி சாரி. கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்து வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டாரு. என்ன கருமண்டா இது? பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல சார். சார் இங்க அடுத்த ட்ரெயின் எப்ப வரும்? இப்ப வந்துரும். அப்ப அதுல போலாம் இல்ல? அது ஜெய்ப்பூருக்கு போற குட்ஸ் வண்டி. ஐயோ அப்படினா ஆனந்த ஹல்லிக்கு அடுத்த வண்டி எப்ப வரும்? அது இனிமே அடுத்த வேளக்கிழமை தான். போதுமா? இங்க எதுவும் கிடைக்காதுமா. ஸ்டேஷனுக்கு வெளியில போனாதான் கிடைக்கும். தண்ணி பிடிக்கிறேன்னு இறங்கிட்டு நமக்கு தண்ணி காட்டிட்டு இருக்க. நாம போய் ஏதாவது சாப்பிடலாமா? வா வா. நான் வேற எதுவும் பேர் ஞாபகம் வரல உனக்கு? கொடியாட்டு கொடியாட்டு. அடப்பாவி இவன் கோபாலகிருஷ்ணன் இல்ல நம்ம கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணா ஷெட்ல பார்க் பண்ணு. சாப்பிடுறதுக்கு இங்க என்னெல்லாம் கிடைக்கும்? இங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மில்க் ஷேக் நூடுல்ஸ் எல்லாம் தான் இருக்கும். என்ன ஆர்டர் பண்ணட்டுமா? நான் வெஜிடேரியன். இங்க கிடைக்கிறத வாங்கி முழுங்க பாரு. வெஜிடேரியன். என்கிட்ட பணம் இல்லையே. அதான் ட்ரெயின்ல ஏறும்போது தெரியுமே. அதுக்கு தான டிக்கெட் எடுத்தோம். அண்ணா தோசை வடை ஏதாவது இருந்தா பொட்டலம் கட்டி இந்த குழந்தை கொடுங்க. டேய் 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 உன் தாடி மீச மட்டும் இல்ல கொஞ்சம் விட்டா கடையில் சேர்ந்து எரிஞ்சு போடுவோம். Thank you.
கடையில லட்டு இருக்கா? அண்ணா இந்த ரஸ்தாலி பழம் என்ன விலை? பழத்தை கேட்டு எங்கடா கைய நிக்கிற? கொஞ்சம் மிஸ்டர் ஹம்சராஜோட ரூம் எது? ஒரு நிமிஷம். இல்ல சார், அப்படி யாரும் இங்க இல்ல. அட, இல்லாம இருக்க முடியாது. அப்ப யாரும் புக் பண்ணல சார். வேர் இஸ் தி மேனேஜர்? ஹலோ, நான் ஆலப்பன். வேலப்பன் இல்லையா? வாடகை கொலகாரம் ஆலப்பன். நான் கொலை பண்ண வேண்டியவன் இந்த ஹோட்டல் இல்லையா? ஹம்சராஜ் இங்க இல்லையா? வேற பேர்ல இருப்பான். அந்த வேற பேர் என்னன்னு சொல்லியா? நீ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான பணம் வாங்குன. அந்த சாவகிராக்கியோட போட்டோவையாவது அனுப்பிவே. பாஷான்ற பேர்ல, மாஷா இல்ல பாஷான்ற பேர்ல இந்த ஹோட்டல் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்க பாரு. ஓகே. அப்புறம் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க மறந்துடாத. பேலன்ஸ் பணம் அவன் செத்ததுக்கு அப்புறம். அவன் சாகிறது எனக்கு எப்படி தெரியும்? அத செத்தவங்கிட்டே கேள. அதெல்லாம் வேணாம். அவன் கழுத்துல ஒரு வாள் இருக்கும், அத மட்டும் எனக்கு காட்டு. ஓகே, எதுக்கும் போட்டோ அனுப்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஒரு புக்கிங் இருக்குல்ல பாஷான்ற பேர்ல சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, கவுண்டர் பிஸியா இருக்கு. கீ நான் ரெஸ்டாரண்ட்க்கு அனுப்புறேன். ஓகே, தேங்க் யூ. ஹலோ ஹலோ ஹலோ, அப்துல்லா சார்ங்களா? நீங்க? நான் தான் மணி. மணி பாஸ் கூப்பிட சொன்னாரு. ஃப்ரெட்டி சொன்னாரு உங்களை பார்க்கணுமே. எங்க வரணும்னு சொல்லுங்க, நானே வர்றேன். உனக்கு சர்ச்சி தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அப்ப சர்ச்சிட்ட வந்துரு, நான் அங்க நிக்கிறேன். எந்த சர்ச்சு? எனக்கு இங்க எதுவும் தெரியாது. அப்போ உனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த சொல்லி தொல. எனக்கு இங்க ஒரு ஹோட்டல் தெரியும். அப்போ நீ அந்த ஹோட்டல் ஏறு, நான் வரேன். ஐ, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே சார். நீங்க இங்கே வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். அது சரி, உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன பார்த்த உடனே மணின்னு கூப்பிட்டா போதும். அட, நீதான் மணிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் மணின்னு சொல்றதுக்கு நான் எவனுக்கு சார் பயப்படணும்? யோ, இதுக்கு முன்னாடி நான் உன பார்த்ததே இல்லையே. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சார், நான் ஒரு சிகப்பு ரோசாவோட நிக்கிறேன் சார். அவரு விலையெல்லாம் சொல்லிட்டாருல. அப்புறம் ஒரு சின்ன அட்வான்ஸ் வேணும். எவ்வளவுங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க சார். சரக்கு வெள்ளிக்கிழமை வந்துரும், அப்ப மொத்த பணமும் கொடுத்தா போதும். அப்புறம் நான் இந்த சிகப்பு ரோசாவோட ஹோட்டல்ல தான் சுத்திட்டு இருப்பேன் சார். ஓகே. ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என் பேர சொல்லு. கரெக்டா சொல்லுங்கடா, இங்கதான் பாத்தீங்களா? நிச்சயமா அவன் இங்கதான் இருக்கா முதலாளி. அண்ணா, இந்த வண்டி வரும். வண்டி வராதுடா, நான் புடிச்சிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். பெங்களூர்ல கொண்டு போய் விட்டாலும் சரிதான். இல்ல இல்ல, பார்டர்ல விட்டாலும் போதியா? அப்ப நேரம் அமெரிக்கா கூட எங்கேயுமே போகாத வண்டி எதுக்குடா வச்சிருக்க? சந்தேகமே வேணாம். நான் என் கண்ணால பார்த்த முதலாளி, அவன் இங்கதான் இருக்கா. அப்ப புடிச்ச, அப்படி புடிங்க. நீ போட. இந்த மாதிரி ஹோட்டல்ல தங்குற அளவுக்கு அவன் பெரியான் இல்ல. சொந்தமா ஒரு வீடு கூட இல்லாத பிச்சைக்கார பையன். யாரும் அவனுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ஒண்டிக்கிட்டு இருக்கான். ஆள் அனுப்பி பார்த்தா அந்த சொந்தக்காரனும் அங்க இல்ல. எல்லாம் சேர்ந்துதான் பண்றாங்க. அதுவும் எங்கிட்டே முடிஞ்சது. கதவு திறந்து தானே இருந்தது, யாரு பூட்டினது? டீ மேடம். அத அங்க வச்சிட்டு சீக்கிரம் போய். ஓ, தேங்க் யூ. கொண்டு வரதுக்கு ஒரு நேரம் காலமே இல்ல. ஹலோ. ரேடு
பாருங்க நான் அப்புறமா வர மேடம். போய் அங்க இருந்து ஓ ஆளைய மூஞ்சி பாரு. பாம்பு மாதிரி ஆயிட்டனே. நாளைக்கு காலையில உனக்கு பணம் வந்துருயா? இன்னைக்கே தரேன் சொன்னல. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சா? இனிமே நாளைக்குதான். சரி சாயந்தரம் கூப்பிடுறேன். அட காலையில கூப்பிடியா? எத்தனை வாட்டி சொல்றது? இனிமே இதை ஆன் பண்றதா இல்ல. இந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சோன்னு கடல்லயே தூக்கி போடணையா? This is too much. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல திருடன் ஒருத்தன் நுழையறதும் பாத்ரூம்ல அத்து மாதிரி எட்டி பாக்குறானா என்ன அர்த்தம்? I will call the police. எங்க Excuse me, you are on 110? ஒரு கால் வந்திருக்கு. காலா? Yes, international call. International காலா? ஒரு நிமிஷம், வெளிநாட்டுல யாரும் சொந்த இல்லையே. Excuse me. கோபி! கோபி! ஹலோ, யாருங்க? நான் தான்டா மணி. டேய், நீ அப்துல்லா பாத்தியா? இல்ல, நான் பாக்கலையே. அவர் இப்ப அட்வான்ஸோட ஹோட்டலுக்கு வந்துருவாரு. அடையாளத்துக்காக ரோசா பூவோட நிக்கிறதா சொல்லிருக்கேன். அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்க, என்னால வர முடியாது. நீ இப்ப எங்க இருக்க? நானா? நானு ஹலோ 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 அப்துல்லா பூவோட வருவானா இல்ல நான் பூவோட நிக்கணுமா தெரியலையே. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவன் எந்த நாட்டுல இருந்து இன்டர்நேஷனல் கால் கூப்பிட்டான்? அவனை எப்படியா விட முடியும்? ஒரு மேரேஜ் குரூப்ல மிஸ்டர் மேத்யூ நீ யாருக்கு ரூம் போட்டிருக்கா? வந்துச்சு. கையில பூ இருக்கு. இவன் தான் அப்துல்லாவோ? நான் மணியோட ஃப்ரெண்டு, மாலை என்கிட்ட இருக்கு. நான் மணியோட ஃப்ரெண்டு, மாலை என்கிட்ட இருக்கு. மாலாவே கடத்திட்டு போனவங்க ஒரு பெரிய குரூப். பணம் தான் அவங்களுக்கு முக்கியம். தகராறு பண்ணீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். அப்புறம் போலீஸ் பத்திரிக்கைன்னு ஊரே நாரிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் நின்னுடும். உங்க மானம் போயிடும். பணத்தை பெருசா நினைக்காதீங்க. கொடுத்து அனுப்ப பாருங்க. ரொம்ப செலவாகுமே. என்ன முடிவு பண்ணீங்க? சரி, டீல் எப்படி? இப்போதைக்கு 25,000 அட்வான்ஸ் கொடுங்க. மத்ததெல்லாம் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். கொடுக்கறேன்னு ஒத்துக்கீங்க. உங்க அப்பா வீட்டு பணமாடா எடுத்து கொடுக்கறேன். முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க. சொல்ற வேலையை கொடுத்து வாங்குறதுக்கு பாம்பேல இருந்து ஆளுங்க ரெடியா இருக்காங்க. இல்ல, இது சாதாரண குரூப் இல்ல. பாம்பேல கொண்டு போய் பொண்ணுங்களை விக்கிற பெரிய குரூப். விபச்சாரம், அரசியல்வாதிங்க எல்லாம் இவங்களோட பாக்கெட்ல. எதுக்கும் துணிஞ்சவனுங்க. யோசனையே பண்ணாம ஒத்துக்குங்க. கடவுளே, மகானதி கதை அனு போல இருக்கே. எனக்கு டீல் ஓகே. வேற யாருக்கிட்டயும் கொடுத்துறாதீங்க, என்கிட்டயும் ஒப்படைச்சிருக்கேன். அப்புறம் பணம் வந்து This is the company. ஓகே சார். மத்ததை ரூம்ல வச்சு பேசிக்கலாம். இங்க உங்க ரூம் எது? 222. எப்ப வரட்டும்? ஒரு 6:30 வந்துரு. ஹலோ, போன்ல சொன்ன மாதிரி அட்வான்ஸோட வந்திருக்கேன். அட்வான்ஸா? ஆமா. மணி? ஆ, மணி 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 கொண்டு வந்திருக்கியா? மாலை இப்ப கிடைக்கும். மாலை வெள்ளிக்கிழமை வந்தா போதும். அப்போதைக்கு அது என் கையில இருக்கும். இந்த வாங்கி பாக்கி மாலை கிடைச்சிடும். நான் வெள்ளிக்கிழமை வரேன். ஹலோ,
நான் பாஷா பேசுறேன். நான் கொலை பண்ண வேண்டியவனோட போட்டோவை மட்டும் தானே உங்ககிட்ட அனுப்ப சொன்னேன். இதுல ரெண்டு பேர் இருக்காங்களே. ஒண்ணு நானு, இன்னொன்னு என் சம்பந்தி. அவனதான் கொல்லணும். நான் தான் உன்னை பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா தானே நீ யாரு, உன் சம்பந்தி யாருன்னு எனக்கு தெரியும். இடது பக்கம் இருக்கிறது நானு, வலது பக்கம் அவன். ஆஹ், ஓகே ஓகே. வலது பக்கம் நிக்கிறது சம்பந்தி, மை டார்கெட். அப்புறம் கொலை பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. என்கிட்ட ஒரு மயக்க மருந்து இருக்கு, அதை முகத்துக்கிட்ட கொண்டு போனாலே போதும், ஆளு மயங்கிடுவான். மயங்கி விழுந்தவனை கொண்டு போய் ஆத்துலயோ குளத்திலயோ போட்டுருவேன். தண்ணியில மூழ்கி செத்தா மாதிரியே தெரியும். போலீஸ்காரங்க தண்ணி குடிச்சிருவாங்க. அவனை கொண்டுட்டு அவன் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து வந்துருதான் பேலன்ஸ். ஓகே ஓகே. இவன் சாக வேண்டியவன், இன்னொருத்த சாகடிக்க பணம் கொடுத்தவன். எங்க பாரு, நீங்க இவ்வளவு நேரம் மேனேஜர் கூப்பிட்டாரு. கமிங் சார். அந்த ஆள் எங்க போனா? அந்த கதவை சாத்து. ரிசப்ஷன் கூப்பி. எலியாஸ் ரூம்ல வர்கீஸ், வர்கீஸ் ரூம்ல தாமஸ். ஏய், குழப்பமா இருக்கு. யாருன்னு பாடுறா? அவனா? இல்ல, நீங்க தானே பண விஷயம் மாலை? நான் தான். பணம் ரெடி, மாலை எப்ப கிடைக்கும்? மாலை இந்த ஹோட்டல்ல தானே இருக்கு. ஆ, இருக்கு. அப்படின்னா இப்பவே தயாரா வந்திருக்கலாமே. அப்படி ரோட்ல போட்டு பிளாட்ஃபார்ம்ல செருப்பு விற்கிற மாதிரி விற்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரகசியமா நடக்கணும். அப்புறம் நான் குடுக்கறதும் நீங்க வாங்குறதும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதானே முதலாளி, நமக்கு நல்லது. அசிங்கப்பட வேணாம். எனக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அட்வான்ஸ் கொடுத்து டீல கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லனா வேற ஆள் கொடுத்துருவேன். நெஞ்சல ஈரம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. அப்படி எல்லாம் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அட்வான்ஸ் வேணும்னா இப்ப தரேன். ஆனா 12 தேதிக்குள்ள என்கிட்ட ஒப்படைச்சிடணும், இல்லனா நான் யாருங்கறத காட்டிடுவேன். அதுக்கு நான் ஒத்துக்கறேன். அப்பனா காசு தரேன். அப்ப சரி, மாலையோட ரொம்ப பேலன்ஸ் வைக்கிறேன். திரும்ப வந்து என்ன சொல்ல போறானோ கடவுளே.